இந்த லண்டன் பயணத்தில் அங்கே ஒரு 5000 கோடிக்கு சொத்து வாங்கி வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். இங்கிருந்து சம்பாதித்த காசுகள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட போகிறது. இதுவும் நீங்கள் ஒரு யூகம் கிடையாதுங்க, இது வந்து குறைச்சு சொல்லி இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியில் தலைவராக பொறுப்பேற்று ஒரு 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் சேர்த்திருக்கிறார். அண்ணாமலை என்ற அந்த நபருக்கு அளவு கடந்த முக்கியத்துவம் என்பது பாஜகவில் கிடையாது. அது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த தலைவருக்குமே கிடையாது. நேற்றைக்கு வரைக்கும் அவர் இருந்தார, இன்னைக்கு என்ன, அவ்வளவுதான். பொறுப்பு காலக்கெடு முடிந்து விட்டால் அடுத்து ஒரு தலைவர் வருவார், அவர் பாஜகவை வழி நடத்துவார். சிம்பிள், இதுதான் கட்சி, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்க கட்சியினுடைய செட்டப் வந்து அப்படி. அதனால எந்த இடத்திலுமே வந்து மாநில தலைவர் இல்லை என்பதற்காக எந்த பணிகளும் நின்றார். ஏன்னா இங்கு யாரும் எந்த பொறுப்பிலும் நிரந்தரமாக இருக்க முடியாது. இது திமுக கிடையாது. கோவையில 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார் ஒரு விஷயத்தை சொல்றாரு, சொல்றது வேற யாரும் இல்ல, திருச்சி சூர்யா அவர்கள் சொல்றாரு. திருச்சி சூர்யா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்தார்களோ அவர்களை கடுமையா எதிர்த்து பேசுறது. திடீர்னு ஒருத்தர் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, இவர் 500 கோடி சம்பாதிச்சிட்டாரு, 1000 கோடி எடுத்துட்டாரு, இதுல கொள்ளை அடிச்சிட்டாரு சொன்னா இது ஒரு நியாயமானவர்கள் ஏத்துக்குவாங்களா? கட்சியில அவர் நிர்வாகியே இல்ல, அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதுக்கு நாம வந்து கவுண்டர் கொடுக்கறத விட கடந்து செல்வது சிறப்பானது. அதனால இது கடந்து தான் சார். இல்லை, திமுக இருந்து இப்படி வெளியில் வந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நீக்கப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னு நீங்கள் அப்படி தான் கடந்து போகணும். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசு பொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவனர்களால் சிறப்பாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஓகேங்க சார். இங்கே தமிழக பாஜக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு லண்டனில் போய் படிக்கிறாரு சர்வதேச அரசியல் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே, பட் அதுதான் அஃபிஷியல் இப்போது வெளிவந்துட்டு இருக்கிற தகவல்கள் அப்படிங்கும்போது, ஆனால் அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே வந்து அவருடைய செயல்பாட்டில் வந்துட்டு தலைமைக்கு வந்து ஒரு 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 அதிருப்தி இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடினுடைய ஒரு எண்டு இதுதான் வந்து இங்கேருந்து கொஞ்ச நாள் வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். தலைவராக வேற ஒருத்தர் நியமிக்கப்படலாம், இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது. அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம் பற்றின உங்களுடைய தகவல்கள், நீங்கள் சொல்ல நினைக்கிற தகவல்கள். பெரும்பாலும் அரசியல்ன்றாலே நிறைய யூகங்களை மையப்படுத்தினா தான் நீங்கள் பரபரப்பாக பேச முடியும். நீங்கள் இருக்கிற ஃபேக்டை பேசுனீங்கன்னா மக்களும் ரசிக்க மாட்டாங்க, பேசக்கூடியவருக்கும் அது வந்து ஒரு டைம் பாஸாக போயிடும். அதனால் ஏதாவது ஒரு இல்லாத விஷயத்தை சொல்லி பரபரப்பாக்கணும். அதனால தான் இன்றைக்கு ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை பாஜகவிலிருந்து நீக்கம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டுக்கிறது. அதேமாதிரி அண்ணாமலை வெளிநாடு பயணம், இங்கே வந்து திடீரென்று இந்த 4 பேர் பிஜேபி நபர்களில் யாராவது ஒருத்தர் தலைவர் பொறுப்பிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒன்று போடுறது. இந்த மாதிரி நிறைய போட்டால் தான் ஊடகங்களுக்கு வந்து அந்த டிஆர்பி ரேட்டு கூடன்று பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற இயல்பான உண்மை என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு பொறுப்பேற்றார்களோ அந்த பொறுப்பேற்றதுக்கு 6 மாதத்துக்கு பிறகிலிருந்தே இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வரும். மத்திய தலைமை கோபமாக இருக்கிறது, திடீர் முடிவெடுக்கப் போகிறார்கள், அண்ணாமலையை உடனடியாக வெளியேற்றப் போகிறார்கள், அதை செய்ய போகிறார்கள், அண்ணாமலை க்ளோஸ், இப்படி நிறைய வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதை அவரும் கண்டுகொள்ளலை, பாரதிய ஜனதா கட்சியும் கண்டுகொள்ளலை. ஏன்னா எங்களுக்கு ஒரு நிர்வாகத்தின் செட்டப் தெரியும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை மாநில தலைவராக இருக்கட்டும் அல்லது சாதாரண காரியகர்த்தாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரையும் ஒரே விதமாக தான் பார்க்கும். மாநில தலைவர் என்பதற்காக தலையில் தூக்கி வச்சு நாங்கள் ஆட மாட்டோம், சாதாரண காரியகர்த்தா தானே என்று அவர் இழிவாக பார்க்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான், ரெண்டு பேரும் காரியகர்த்தாக்கள். இன்றைக்கு இவர் மாநில தலைவர் என்றால் நாளைக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் மாநில தலைவராக போவார். ரொம்ப சிம்பிள் இது. அதனால் மாநில தலைவர் என்ற ஒரு பொறுப்பு வந்து ஏதோ உயர்ந்த பொறுப்பு, அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டால் ஒருத்தர் ரொம்ப வீழ்ச்சி அடைந்த மாதிரியும், அல்லது அந்த ஒரு பொறுப்பு அவருக்கு கிடச்சிருச்சுன்னா ஆஹா மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு கிடச்சிருச்சுன்னு அவரை வந்து பணிந்து வணங்கி தலை தூக்கி கும்பிடணும் என்ற நிலை
பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. ஏன்னா இங்கு யாரும் எந்த பொறுப்பிலும் நிரந்தரமாக இருக்க முடியாது. இது திமுக கிடையாது. அப்பா புள்ள பேரன் பேரனுக்கு கொள்ளு பேரன் என்று இவர்களே இருப்பாங்க. இவர்களை அனுசரித்து இவர்களுக்கு கும்பிடு போட்டு கொள்ளு பேரனுக்கும் நான் வந்து பணிவிடை செய்ய ஆசைப்படுகிறேன்னு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார்ல, அவர் வயசு என்ன? கலைஞர் அவர்களோடு அரசியல் செய்த வயசு. கொள்ளு பேரனாக இருக்கிற உதயநிதி பையனுக்காகவும் நான் என்ன செய்கிறேன், வேலை செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்லுவது என்ன? இதுதான் வந்து அடிமை அரசியல். பாஜகவில் அது கிடையாது. நேற்றைக்கு தமிழிசை அம்மா இருந்தாங்க, அதன் பிறகு வந்து டாக்டர் எல் முருகன் இருந்தாங்க, இன்றைக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருக்கிறாங்க, நாளைக்கு வேறு யார் வேண்டுமானாலும் வரலாம். சாதாரண ஒரு காரியகர்த்தா கூட தலைவர் பொறுப்புக்கு வரலாம். எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது. அது ஒரு பெரிய விந்தையான ஒரு விஷயம் கிடையாது. அதெல்லாம் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு தான் அந்த கதையை தவிர நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே கிடையாது. அதனால் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் பொறுப்பில் இருக்கும் வரை அந்த பொறுப்புக்கும் அவர் வகிக்கக்கூடிய அந்த பதவிக்கும் நாங்கள் மதித்து அந்த கட்டளையை ஏற்று கட்சியினுடைய பணிகளை செய்கிறோமே தவிர அண்ணாமலை என்ற அந்த நபருக்கு அளவு கடந்த முக்கியத்துவம் என்பது பாஜகவில் கிடையாது. அது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த தலைவருக்குமே கிடையாது. அதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். நேற்றைக்கு வரைக்கும் நட்டா அவர்கள் தேசிய தலைவர், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 மாத காலத்தில் அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வந்துருவாங்க. அப்போ நேற்றைக்கு வரைக்கும் அவர் இருந்தார், இன்னைக்கு என்ன? அவ்வளோதான். பொறுப்பு காலக்கெடு முடிந்து விட்டால் அடுத்து ஒரு தலைவர் வருவார், அவர் பாஜகவை வழி நடத்துவார். சிம்பிள். இதுதான் கட்சி, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் அண்ணாமலை போயிட்டா என்ன, அண்ணாமலை வந்துட்டா என்ன, அவர் போயிட்டா, இதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஊடகங்களுக்கு ஒரு டிஆர்பி அதிகப்படுத்துவதற்கு அல்லது கட்சியில் யாராவது திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்காமல் இருப்பாங்க. அது எந்த தலைவர் வந்தாலும் ஒரு 15% 20% நபர்கள் வந்து பிடிக்காமல் எதிர்மன நிலையில் இருப்பாங்க. அது யாருக்கும் வந்து நீங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க, இயல்பு தானங்க. நீங்க எந்த தலைவர் வந்தாலும், தமிழிசை அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% பாஜகவில் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்தாருன்னா அவருக்கு ஒரு 10% பிடிக்கல அப்படின்னு ஒரு 10% இருப்பாங்க. அது திரு அண்ணாமலை அவர்களுக்கே இருப்பாங்க. அவங்க வேண்டுமானால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம் அல்லது ஊடகங்கள் இதை பெரிய அளவுக்கு பிம்பப்படுத்தலாமே தவிர, கட்சியை பொறுத்தவரை யார் தலைவர் என்று சொல்லிவிட்டார்களோ தலைவருக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பது எங்களுடைய பணி. அதை நாங்கள் தெளிவாக செய்வோம். ஓகே. அதாவது இப்போ பாஜகலேயே அண்ணா ஒரு உட்கட்சி எதிரிகள் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நீங்க சொல்றது படி உட்கட்சி எதிரிகள் கிடையாது. நீங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாதுங்க. இப்போ உங்க கம்பெனியில் இப்போ நீங்க வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரு 10 பேர் வேலை செய்கிறீங்கன்னா 10 பேருமே உங்கள் ஓனரை புகழ்வார்கள் அப்படின்னு சொன்னால் அது பைத்தியகாரத்தம். அப்படி நடக்கவே நடக்காது. அதில் 2 பேரை உங்கள் ஓனர் திட்டியிருக்கலாம், அவர் தவறு செஞ்சதுனால, அல்லது அவர் தவறே செய்யாமல் இருக்கலாம், இவர் தவறுன்னு புரிஞ்சிட்டு திட்டியிருக்கலாம், சம்பளம் கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது லேட்டாக கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு மனவெறுப்பு. 8 பேர் நல்ல ஓனர்னு சொன்னால் கூட 2 பேர் தப்பானவங்னு சொல்லுவாங்க. இது இயல்பாக நடக்கும். அப்படின் பொழுது ஒரு 1 கோடி மக்களை கொண்டு நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 5000 பேர் 10000 பேர் 20000 பேர் வந்து புரிதல் இல்லாமல் எதிர்க்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் 100% யாரும் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகத்தை 100% எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? இயேசுநாதரை 100% எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல செயல் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டோமா? எல்லாரும் எதிர்ப்பு மனை நிலையில் கொஞ்சம் பேர் இருக்கத்தானே செய்வாங்க. இது வந்து அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் பாஜகவிலும் ஒரு சில பேர் இருப்பாங்க பிடிக்காதவர்கள், அவர்கள் சில விமர்சனம் பண்ணலாம். அல்லது ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக அண்ணாமலை 4 மாதம் போகும்பொழுது இங்கே மாநில தலைவர்கள் மாற்றப்படுவார் அப்படிலாம் மாற்றப்படுவார் என்பதெல்லாம் வந்து நாம யூகிக்க முடியாது. கட்சி தலைமை முடிவு பண்ணல. அப்போ அந்த 3 மாதம் தமிழக பாஜகவினுடைய தலைமை, அப்போ தலைமைன்ற இடத்துல இருந்து யார் தான் ரோல் பிளே பண்ண பாருங்க. தலைவர் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு நடந்திருக்கிறதா இல்லையானா நடந்திருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், ஆளுநராக அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்ற பிறகு எனக்கு தெரிந்த 6 மாதத்திற்கு மேலாக பாஜகவில் மாநில தலைவர் போடப்படவே இல்லை. ஆனால் கட்சியினுடைய பணிகள் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது, எல்லா கட்சியினுடைய செயல்பாடுகளும் கிளியராக போய்கிட்டே இருந்துச்சு. ஏன் அதை தான் சொன்னேன், எங்கள் கட்சியினுடைய செட்டப் வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர் கமாண்ட் பண்ணால் தான் இங்கே கட்சி நடக்கும், இல்லைனா கட்சி ஸ்தம்பிச்சிடும்ன்ற அந்த நிலைப்பாடே கிடையாது. கட்சியினுடைய கட்டமைப்பின் அடிப்படையில் மாநில தலைவர் வழிகாட்டுவார். மாநில தலைவர் அந்த இடத்தில் இல்லை என்றால் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் வழிகாட்டுவார். குறிப்பிட்ட ஒரு சில நிர்வாகிகளை மாநில தலைவரை கூட ஒவ்வொரு பொறுப்புக்கு நியமித்து வரும் வரை இந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் சொன்னால் அந்த வேலைகளை அவங்க செய்ய போகிறாங்க. அதனால் எந்த இடத்துலையுமே வந்து மாநில தலைவர் இல்லை என்பதற்காக எந்த பணிகளும் நின்றாது. அதெல்லாம் தாண்டி கூடுதலாக சொல்லணும்னா, நாம் இப்போ டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம். ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல இருக்க முடியாத தவிர கண்டனம் தெரிவிப்பதோ நிர்வாகிகளிடத்தில் நேரடியாக யூடியூப் கால்லையோ அல்லது மற்ற
எல்லா வீடியோ கால்லையும் பேசுகிறதோ எல்லா விஷயங்களையுமே பங்கெடுக்கலாம், கண்டன அறிக்கை விடலாம், நேரடியாக அதை பேசி பதிவு போட்டு இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் கொண்டு போய் அவருடைய பேச்சுக்களை சேர்க்கலாம், அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட போகிறதில்லை அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுடைய பதில். எங்கள் கட்சியின் மத்திய தலைமை யாருடைய பெயரை அடுத்த மாநில தலைவர் என்று அறிவிக்கிறதோ அது அறிவிக்காத வரைக்கும் இவர் தான் மாநில தலைவர். அதை இப்போ அறிவிச்சிருவாங்க அப்போ அறிவிச்சிருவாங்கன்னு யார் ஜோசியம் பார்த்தாலும் அந்த ஜோசியம் பார்க்குறவங்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்குறோம் தவிர நாங்கள் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எங்களுக்கு இன்றைக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை, அவருக்கு கட்டுப்பட்டு அவரின் தலைமையில் நாங்கள் வழி நடக்கிறோம். நாளைக்கு வேற ஆள் வந்து அவரின் தலைமையில் வழி நடப்போம். எங்களுக்கு நபர்கள் முக்கியமல்ல, கட்சியின் பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுவோம். இல்லை, ஏன்னா இந்த பேச்சு எழும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார், ஒரு லிங்க் போட்டு பேசப்பட்டது. அதற்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற வகையில் இதை பற்றின கேள்வியை செய்தியாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட எழுப்பும்போது, எப்பா அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி அப்போ ஏதோ ஒரு விஷயம் தேவையற்ற கேள்விகளை தள்ளிடணும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு அவங்களுமே நினச்சிருக்கலாம். அதனால் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்கிறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். பாருங்கள், மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த 3 காலமாக மிகச்சிறப்பாக பணி செய்திருக்கிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மூளை முடுக்கெல்லாம் குக்கிராமங்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது கடினமான அவருடைய தலைமையின் கீழ் உழைப்பு. அதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, சிறை சென்றிருக்கிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கிறார்கள், காயப்பட்டு இருக்கிறார்கள், அடிபட்டு இருக்கிறார்கள், இந்த மாதிரி நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தியாகத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து 11.5% பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை ஈட்டியிருக்கிறது. ஸோ நோட்டாவுக்கு கீழேன்னு சொன்னதை நிலையை மாற்றி இன்றைக்கு நாங்கள் இரட்டை நிலையில் பாராளுமன்றத்தில் அந்த வாக்கு சதவீதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடந்தது என்பதை மறுக்க முடியாது. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு உள்ள சிறப்பு, அவர் வந்து அவர் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் இருக்கும் வரை அவருக்கு கட்டுப்பட்டு இன்னும் சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எல்லா கட்சியினுடைய காரியகர்த்தாக்களும் உழைப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை அவர் மாற்றப்படுகிறார் என்றால் அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? ஒரு பாதிப்பும் கிடையாது. வேறு தலைவர் வந்தாலும் அதே சித்தாந்தம் இருக்க போகிறது, அதே கொள்கை நிலைப்பாடு தான். எங்களுடைய இலக்கு ஒரே இலக்கு தான், உலகின் குருவாக பாரதத்தை மாற்ற வேண்டும். வளர்ச்சி மிகுந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஊழல் இல்லாத அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும். இதை தான் அடுத்த மாநில தலைவர் வந்து சொல்ல போகிறாரு. உழைப்பு விகிதத்தில் வித்தியாசம் இருக்கலாம், அல்லது அவர்கள் செல்லக்கூடிய பாதையில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் சித்தாந்தம் ஒன்று தான், எங்கள் செயல் திட்டம் ஒன்று தான், எங்களுடைய கொள்கை ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அண்ணாமலை அவர்கள் என்றைக்கும் மாநில தலைவராக இருக்கிறாரோ அன்றைக்கு வரை எங்களுடைய காரியகர்த்தாக்கள் அவரோடு இணைந்து பணி செய்வோம். அதனால் அவர் எப்போ காலியாவார்னு பார்க்க மாட்டோம், அதை அரசியலில் அவமானமாக கருதுகிறேன் நான். ஏன்னா ஒரு தலைவர் காலியாகி தான் இன்னொருத்தன் உருவாகணுன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொருவரும் தலைவர்களாக உருவாக வேண்டும், நிறைய தலைவர்கள் இருக்கணும். பாஜகவில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதனால் தலைவர்களுக்கான போட்டி கிடையாது. ஓகே, இந்த லண்டன் பயணத்தில் அதாவது அங்கே ஒரு 5,000 crore சொத்து வாங்கி வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல், இன்னொரு பக்கம் முதலீடு செய்ய போகிறார், அங்கே நிறைய இங்கிருந்து சம்பாதித்த காசுகள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிறது. இதுவும் நீங்கள் ஒரு யூகம், ஒரு ஆர்வத்துக்காக? இது யூகம்லாம் கிடையாதுங்க, இது வந்து தவறான தகவல், குறைச்சு சொல்லி இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியில் தலைவராக பொறுப்பேற்று 50,000 crore வரைக்கும் சேர்த்திருக்கிறார். அந்த 50,000 crore கொண்டு போய் பாதுகாப்பாக இங்கிலாந்தில் சேமித்து வைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த 4 பயணம். அதில் எந்தெந்த வங்கியில் சேமித்து வைக்க முடியும், எப்படி வந்து இந்திய அரசனுடைய கண்ணில் மண் தூவ முடியும், எப்படி ஈடியிலிருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக உட்காந்து பல்வேறு வல்லுநர்களோடு அவர் பிளான் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. ஸோ தமிழக அரசினுடைய காவல்துறையை வந்து பாதுகாப்பாக அவரை அந்த பணத்தோடு அனுப்பி வைப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் இதை வந்து நாங்கள் மறுக்க தயாரில்லை. கண்டிப்பாக 50,000 crore சொல்லுங்கள், எப்பயுமே நம்ம சொல்லணும்னு நினச்சா குறைச்சி சொல்ல தேவையில்லை. நம்ம தமிழையெல்லாம் போட்டு நல்லா 50,000 crore அண்ணாமலை அவர்கள் போகிறார் அப்படின்னு போடுங்க, தமிழக காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு போடுங்க, நம்ம நல்லா இருக்கும்ல கேட்குறதுக்கு. ஸோ அது இந்த மாதிரி தான் இப்போ பார்க்குறீங்க அப்போ? இல்லை, ஆமாங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது தானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் வருவாங்க. நீங்கள் அவர் வீட்டிலிருந்து தானே 50,000 crore எடுத்துகிட்டு போனோம், இல்லை வேறு எங்கேயாவது இருந்தானே எடுத்துகிட்டு போனோம். இப்போ தமிழக காவல்துறை வந்து பார்த்து கொண்டு வழி அனுப்புகிறது என்றால் சரி, ஏதோ நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க தமிழக காவல்துறை, தமிழக அரசு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, நல்லா இருக்கட்டும், ஒரு நல்ல மனுஷன். ஸோ இந்த விஷயங்களை அண்ணாமலை அவர்களை பிடிக்காதவங்க, பாஜகவை பிடிக்காதவர்கள், இல்லை பாஜகவை பற்றி தெரியாதவங்க, அதுக்குள்ளே இல்லாதவங்க, இவர்கள்லாம் சொன்னால் கூட சரி இந்த மாதிரி கடந்து போயிடலான்னு வச்சுக்கலாம்.
கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட் ஒரு ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் சேர்க்கிற வகையில் ஒரு இன்டர்வியூவில் திருச்சி சூர்யா அவர்கள் சொல்கிறார் என்னென்னா, கோவை தேர்தல் களத்தில் இந்த எலெக்ஷன் சமயத்தில் அங்கே இருக்கிற அந்த அதாவது தொழிலதிபர்கள் அவங்கக்கிட்டெல்லாம் ஒரு 500 கோடி ரூபாய் வந்து அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்கிறார் அந்த தேர்தல் இதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இது போக அவர் சொல்லும்போது இந்த மணல் கடத்தல், இந்த மணல் வியாபாரிகள் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் அதெல்லாம் தனிப்பக்கம் தனியாக வச்சுருவோம். பட் இங்கே கோவையில் 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். சொல்கிறது வேற யாரும் இல்லை, முந்தைய காலங்களில் அண்ணாமலையர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பியாக கூட இருந்தவர் தான் சொல்கிறார். இதை எப்படி கடந்து போக சொல்கிறீங்க? இந்த 5000 கோடிக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு கேள்வியாக இவர் சொல்ற இந்த கருத்துக்கள் இருக்கு. இது ரொம்ப எளிமையா நீங்க புரிந்து கொள்ளலாம். திருச்சி சூர்யா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களை யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ அவர்களை கடுமையா எதிர்த்து பேசணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்ப வரைக்கும் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல் முடிந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கெல்லாம் பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை அதைத்தான் பேசினார். அதை தாண்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர் என்ன பதிவிட்டார்னா, அண்ணாமலை நல்லவர், அவருக்காக நான் பேசுனதில் வந்து பின்வாங்க மாட்டேன், அது சரியான விஷயந்தான் அப்படின்றதில் உறுதியாக இருந்தார். சரியா? இது நடவடிக்கை எடுக்கப்பட்ட அடுத்த நாள் வரைக்கும் அவருடைய மனநிலை. திடீர்னு ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, இவர் 500 கோடி சம்பாதிச்சிட்டாரு, 1000 கோடி எடுத்துட்டாரு, இதில் கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொன்னால் இது ஒரு நியாயமானவர்கள் ஏற்றுக்குவாங்களா? ஒரு நியாயமான மனநிலையை நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளணும்னா, கட்சியில் அவர் நிர்வாகியாக இருந்து கொண்டு ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி அதன் மூலியமாக அவரை நடவடிக்கை எடுக்கிறாங்க, பிறகும் அவர் அதை பேசுகிறார்னா அது ஒரு நியாய உணர்வு இருக்குது. அவர் பொறுப்பில் இருக்கும்போது அதை தான் இப்போ பேசினார், வெளியில் வந்து அதை பேசினார்னா அது உண்மையாக பொய்யான்றதை விட்டுருங்க, பட் அவர் பேசுவதற்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கலாம். அவரை நீக்கும் முறையும் அதை தான் பேசுகிறாரு. நீக்கிய மறுநாளும் அண்ணாமலை மாதிரி ஒரு நல்லவர் இல்லைன்னு பேசுகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு வாரத்திலிருந்து அவருடைய ஸ்டாண்டு மாறுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? ஏதோ ஒரு மனவேதனை அல்லது ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு, ஏதோ சம்திங், அதனால் பேசுகிறார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா, எங்கள் கட்சியின் நிர்வாகிகளாக இருந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணார்னா அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்கலாமே தவிர, கட்சியில் அவர் நிர்வாகியே இல்லை, அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதுக்கு நாம் வந்து கவுண்டர் கொடுக்கறத விட கடந்து செல்வது சிறப்பானது, அதனால் இது கடந்து தான் செல்லணும். இல்லை, திமுகவில் இருந்து இப்படி வெளியில் வந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நீக்கப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னு நீங்கள் அப்படி தான் கடந்து போவீங்களா? ஏங்க, திரும்பவும் சொல்கிறேனுங்க, கட்சியில் இருக்கும் பொழுது ஒருவர் அந்த விமர்சனத்தை வச்சுருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்கல்ல அடுத்த வினாடியே அவர் அதை வச்சுருக்கணும். அடுத்த நாள் அவர் ஒரு 24 மணி நேரத்துக்கு பிறகு போடுற பதிவில் கூட, அண்ணாமலை மிகச்சிறந்த மனிதர், நான் அவர் கூட நிற்கிறதுல பெருமைப்படுறேன், நான் வந்து இந்த பிஜேபியில் இல்லைனாலும் அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்து அண்ணாமலை யாரெல்லாம் விமர்சித்தாங்களோ அவர்களை நான் விமர்சனம் பண்ணுறதை சரி காண்கிறேன்னு சொன்ன மனிதர் அவர். 24 மணி நேரத்துக்கு பிறகு தானே சொன்னார் அவர். அப்புறம் 2 வாரம் பொறுத்து அவர் தப்பாக பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா பேசிட்டு போட்டோம். அதை நம்ம அவர் சொல்கிறது அப்போ பொய்ன்னு சொல்கிறேன், சொல்ல வரீங்களா? சரி, அப்போ நீங்கள் உண்மையுன்னு எடுத்துக்கிட்டு, உண்மையாகவே தமிழக காவல்துறை வந்து நம்ம பதிவெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க, உடனடியாக ஒரு விசாரணை கமிஷனோ இல்லை விசாரணை குழுவோ போட்டு அவருடைய வீட்டை போய் ரெய்டு பண்ணலாம். அவங்களுக்கு அதுக்கான இது இருக்கு இல்லையா, பவர் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க போய் வீடை ரெய்டு பண்ணட்டும், அல்லது அவர் எங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கோ இல்லை எங்கெல்லாம் வந்து வாங்கியிருப்பார்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவருடைய வீடுகளில் போய் வந்து சர்ச் பண்ணட்டும், ஆதாரங்களை திரட்டணும், நல்ல வாய்ப்பு தானே. நீங்கள் சொல்லுவது மாதிரி உண்மையாகவே திருச்சி சூர்யா சொன்ன 500 கோடி அண்ணாமலை வைத்திருக்கிறார் என்றால், அல்லது 5000 கோடி வைத்திருக்கிறார் என்றால், அது வந்து காவல்துறைக்கு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வச்சிருக்கிறான்னு அவர் உண்மையுமே கில்லாடி தானேங்க. அப்போ தமிழக காவல்துறை இங்கே பூஜ்ஜியம் தானே, தலை குனிந்துருக்கணும். ஒருவேளை தமிழக காவல்துறை அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா, திருச்சி சூர்யா சொன்னது பொய், திருச்சி சூர்யா மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுவும் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விடும். இல்லை, ஏன்னா அது பொய்னா கூடவே சேர்த்து அவர் சொல்கிற விஷயம், இந்த மாதிரி தொகுதிகளுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் செலவுகளுக்காக 40 தொகுதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட பணம் சரிவர போய் சேரல, அதை மேலே இருக்கிறவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க. அதுலேயும் அவர் குறிப்பாக சொல்கிறது கே எஸ் விநாயகம் அவர் தான் சொல்கிறார். இப்போது அது உண்மை அப்படிங்கிறதுனால தானே அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு பாஜக அதெல்லாம் விசாரிச்சுட்டு வராங்க. இப்போ அந்த விஷயம் நடக்குது இல்லையா? ஏன் இந்த தோல்விக்கான காரணம் என்ன, தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணங்கள்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற நடவடிக்கைகள் பாஜகக்குள் நடந்துகிட்டு இருக்கு தானே. இப்போது அவர் சொல்கிறது பொய்னா இதையும் தானே அவர் சொல்கிறார். அப்போ இது பொய் கிடையாது, ஆனால் பாஜக தான் அதில் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. கட்சியில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, அந்த பணத்தை ஏமாற்றுறாங்க, இல்லை அதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு, அந்த குழு விசாரிக்கிறாங்க, இப்படின்லாம் உண்மைதானே கேட்குறீங்க? இப்படி உங்களுக்கு யார் சொன்ன முதல்ல?
யார் சொன்னா உங்களுக்கு அதை முதல்ல சொல்லுங்க. நீங்களாம் ஒன்று யூகித்து கொண்டு என்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு பேசுறீங்களா, இல்ல நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்கு அப்ப இவர் சொல்றது உண்மைதானன்னு சொல்ல வரீங்களா? அதாவது நீங்களாக ஒன்றை யூகித்துக் கொள்ளாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட பொழுது எங்களுடைய கட்சியின் காரியகர்த்தாக்கள் மிகச்சிறப்பாக பணி செய்தார்கள். ஒரு சில பேர் பணி செய்யலை அப்படின்னு கூட இருக்கிற நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு நாங்கள் விசாரிப்போம். ஒவ்வொரு தொகுதிக்காக எங்களுடைய கட்சியின் மூத்த தலைவர்கள் சென்று என்ன பிரச்சனைன்னு விசாரிப்பாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில் அது வரக்கூடாது என்று சரி செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. இது இயல்பாக எல்லா கட்சிகளும் நடக்கும். குறிப்பாக பிஜேபியில் அதை நாங்கள் அதிக கவனம் எடுத்து செய்வோம். இது இயல்பான ஒன்று. ஆனால் இதுக்கும் நீங்கள் வந்து கட்சியிலிருந்து வெளியே போய் ஒருத்தர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டையும் ஒன்றிணைத்து பேசினோம். நேரத்தை வீணடிக்காம இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்காம எங்களுடைய பணி கட்சியை வளர்ச்சிக்கு கொண்டு போவது. கடந்த காலத்தில் எந்த இடத்தில் நாங்கள் சறுக்கணும் அல்லது எந்த இடத்துல பிரச்சனைக்குரிய இடம், எந்த இடத்துல எந்த பூத்தில் நாங்கள் வாக்கு வாங்கலை, அதை எப்படி நாங்கள் மேம்படுத்துவது, எப்படி சரி செய்வது என்பதை யோசிப்போமே தவிர இப்படி ஒவ்வொருவர் சொல்வதற்குமே நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருந்தால் எங்களுடைய கட்சியின் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் இது மாதிரி கருத்துக்களை புறந்தள்ளிட்டு போயிடணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நீங்கள் திரும்பி திரும்பி கேட்டாலும் நாங்கள் இதே தான் சொல்ல போகிறோம். ஸோ பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.